இல்லாமல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதவியை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவை நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாடனை வைத்து மாடனுடைய வசியத்தையும் மாடனுடைய மாடனை வச்சு ஏவல் முறைகளும் செய்யக்கூடிய விஷயம் இதுக்கு என்ன அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டு இறந்து போன ஒரு மனிதனுடைய அந்த மனிதனுடைய எரிச்சனுடைய கறி அதாவது அந்த சாம்பல் அந்த எரியப்பட்ட அந்த க உடம்பினுடைய சாம்பலை எடுத்து அதை நல்லா காடாற்று முன் காடாற்று முண்ணுனால் அந்த சாம்பலை வந்து ஆறிப்போகாமல் நல்ல ஒரு சூடான இருக்கிற தன்மையிலே அதை எடுத்து அது கூட வந்து ஐங்கோளம் ஐங்கோளத்தை வந்து அரைச்சி அது கூட ஐங்கோல மையும் வச்சு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நாம் ஈஸியாக செய்யலாம் அதை வந்து ஒரு பொம்மையாக பிடிச்சி அந்த ஐங்கோல மையை கலந்து அந்த சாம்பலை ஒரு அரிசி மாவோடு கலந்து பொம்மையாக பிடிச்சி நம்ம ச ஒரு சிரசு மாதிரி ஒரு தலை வச்சு செஞ்சு அந்த தலை மேலே ஆகாய மாடன் அந்தர மாடன் சுடலை மாடன் அப்படிங்கிற மூணு பேரையும் எழுதி அவங்கள தியானம் பண்ணி அவங்களுடைய மூண மந்திரத்தை ஒரு லட்சம் தர உருவேற்றி அதன் பின்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரமான ஒரு காரிய தகடெடுத்து அதன் மேலே ரெண்டாவது ஒரு மந்திரத்தை எழுதி அதுக்கான பூஜை பலி கொடுத்து நீங்கள் மந்திர ஜபம் செஞ்சீங்க அப்படின்னா எதிரினுடைய பெயரை அந்த தகட்டில் எழுதணும் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருந்து ஐங்கோளமையை தடவி அந்த மாடனுடைய பேர் வர்றதுக்கு கீழே மாடனே அடி அடி அப்படிங்கிற மாதிரி எழுதி அதை த மாடனை தியானம் செய்து மாடனை நம்ம வசமாக்கிக்கிட்டு ஓ ஆகாய மாடா இந்த கல் என்று சொல்லை கல்லை தகட்டின் மீது வைத்து விட்டால் அது ஆயிரம் பேர் பார்த்திருந்த போதிலும் அவன் கண்ணுக்கு தெரியாமல் கல்லையும் மண்ணையும் சோற்றையும் குப்பைகளையும் வாரி இறைக்கவும் இது மட்டுமின்றி சொல்லக்கூடாத அசிங்கமான வேலைகளை செய் எதிரியானவன் எங்கு சென்றாலும் அவனை விடாமல் தொடர்ந்து அவன் போகிற இடமெல்லாம் பலவிதமான இம்சைகளை செய் ஒரு நிமிடமாக ஆனாலும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படி அவனிடத்தில் கஷ்டப்படும் எதிரியானவன் வணங்கி வந்து நீ கேட்ட பொருளை கொடுத்து உன்னை பணிவானாகில் அவனை நியர்த்தி செய் அப்படின்னு எழுந்த இதை எழுதிட்டு இதுக்கு உண்டான மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே நம ஸ்வாக அப்படின்னு எழுதலாம் இதை நிவர்த்தி செய்யணும்னா நீங்கள் முன்னாடி எழுதிய சக்கரத்தை எழுதி ஒரு ஓடுற தண்ணியில் அல்ல ஜலத்துல போட்டு ஒரு பெண்ணு வந்து பெண்ணை பாவை எடுத்து அதை வந்து மாடனுக்கிட்ட வழிபாடு பய பண்ண சொன்னால் மட்டும்தான் இது முதல்ல நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஏவல் பிரயோகம் விலகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஏவல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை விலகிறதுக்கு உண்டான வழியும் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நாமக்கிட்ட ஒரு தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்றக்காண்டி நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அந்த தவறுகள் நிவர்த்தியானவன் அந்த தவறுகளுக்கு அவர்கள் வருந்தி மன்னிப்பு கேட்ட பின் அந்த சதை வந்து நம்ம எடுத்து விடவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருக்கையில் இந்த மைய எடுத்து தடவி அந்த மாடனை தியானம் செய்து ஓ மகாய மாடா அப்படின்னு சொல்லி இந்த கல் என்று சொல் கல்லை தகட்டின் மீது வைத்து அது ஆயிரம் பேர் பார்த்துருந்த போதிலும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ ஒரு இடத்துல இருந்தாலும் சரி எத்த மாதிரி ஜன நடமாட்டத்தில் இருந்தாலும் சரி அது அந்த அந்த விதமான நாம் யாரை சொல்லி அந்த காரியங்கள் செய்கிறோமோ யாருக்காக அந்த ஏவல் செய்கிறோமோ அவர்களை மட்டுமே குறிப்பாக அது தாக்க ஆரம்பிக்கும் இந்த வசியம் வந்து முறை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது ஏன் அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க பிரயோகம் அப்படிங்கிறது எதிரி அழிக்கக்கூடிய பிரயோகமாகத்தான் இது இருக்கும் இந்த மாடர்ன் வசியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சித்த சித்தி எடுத்தவங்க உச்சிஷ்ட கணபதி சித்தி எடுத்தவங்க மட்டும் செய்யுங்க இது ரொம்ப 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 வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்